ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் வந்து ப்ரெஷர் குக்கரில். ஸோ ப்ரெஷர் குக்கரில் பிரியாணி பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஒரு பிரியாணி கிடைச்சிது. அந்த ரெசிபியெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். இதை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்துக்கோங்க. 4 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய், சோம்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டார் அனைஸ். இது வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, ஜாதிபத்ரி. இது எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 மினிட் அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பிரியாணி பண்ணும்போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிடலாம். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து அரைக்க போகிறோம். இஞ்சி வந்து 1 இன்ச் அளவு எடுத்திருக்கேன், 10 பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோம்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் லைட்டாக சூடாக இருக்கும். நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கோம். அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் போட்டுக்கிறேன். ஒரு 5 கிராம்பு போட்டுக்கிறேன், 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இது கூட அடுத்து வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் வந்து நான் ஒரு 5 வெங்காயம் சின்னதாக இருந்தது, பெரிய வெங்காயமே வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்துச்சு. அதை வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கட் பண்ணும்போது பிரியாணி கட் பண்ணுற மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க, பொடிசு பொடிசாக கட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு இது கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வதக்குனீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும். நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நான் வந்து தனியாக சட்டியில் வந்து வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மெயினாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் வர ஒரு ப்ராப்ளம் வந்து அடி பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக குக்கரில் வச்சு இதெல்லாம் வதக்கி போடுறத விட இந்த மாதிரி தனியாக ஒரு சட்டியில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து குக்கரில் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வதக்கிக்குவோம். அதோடய பச்சை வாசனை வந்து போகணும். இது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நான் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து லைட்டாக மூடி வச்சு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும். ஸோ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்துட்டு இந்த தயிரை வந்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உள்ள கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க.
ஸோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்போ சிக்கன் வந்து நம்ம குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி வச்சுருவேன். இப்போ வந்து சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ தான் வந்து குக்கரில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன் இந்த ஸ்டெப் பண்ணுறோன்னா, நமக்கு கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோம். நீங்கள் வந்து டைரெக்டாக குக்கர்லேயும் பண்ணலாம், சில சமயம் வந்து அடி பிடிக்கும், அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன். மசாலாவை வந்து இந்த குக்கரில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கப்பு அளவில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அரிசி சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து லைட்டாக கொதி வரும்போதே நீங்கள் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இப்படி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு 2 விசில் வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 விசில் விட்டுருந்தோம் இல்லையா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டோம். 10 மினிட்ஸ் கழிச்சு இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வந்து குக்கர் ப்ரெஷர் போயிடுச்சு. சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீடே வந்து கம கமன் பிரியாணி வாட அடிக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நெய் பரட்டி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள். சூப்பராக வந்து பிரியாணி வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இப்படி பரட்டும் போது ரொம்ப அழுத்தி பரட்டாமல் லைட்டாக பரட்டி விடணும், அப்போ தான் வந்து குழையாமல் வரும். ஸோ டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள். பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பிரியாணி, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நல்லா வந்து நம்ம சூடாகவே சர்வ் பண்ணிடலாம்.